ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் டெய்லி ஒரு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக நான் பேபிக்கு ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு பேபி ஃபார்ம் ஆகவே இல்லை. நான் ஒரு சில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கேன், ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்கல, அப்பயும் எனக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்ல போகிற டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யாருக்கெல்லாம் வந்து பயன்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட், இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது, அது மாதிரி எனக்கு கருமுட்டை நல்ல க்ரோத் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்கிற எல்லாருமே, நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கெல்லாம் டைமிங்லாம் கிடையாது. ஒரு சிலர் கேட்பீங்க, இதை ஓவுலேஷனுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணணுமா, இல்லை ஆஃப்டர் ஓவுலேஷன் ஃபாலோ பண்ணணுமா, இல்லை பீரியட் டைமில் ஃபாலோ பண்ணணுமா அப்படிலாம் கேட்பீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணலாம். டெய்லி நீங்கள் இதை வந்து செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறத நீங்களே வந்து கண்கூட பார்க்கலாம். அது என்ன விஷயம், அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனலாக இருக்கும். நார்மலாகவே நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லாருமே ஹெல்த் கண்டிஷனில் முதல்ல கவனம் செலுத்தணும். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கணும், உங்களோட உடலை நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும். உங்களுக்கு பிடித்த புக்ஸோ இல்லை பாட்டோ இல்லை என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் ரெகுலராக கேட்கும்போது உங்களோட மைண்ட் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும். அது மாதிரி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போதும், உங்களோட லைஃப் பார்ட்னர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போதும் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து சீக்கிரமே கிடைக்கும். அது மாதிரி நான் சொல்ல போகிற இந்த ரெமெடியை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒன்றுமே இல்லைங்க, டெய்லி ஒரு ஜூஸ் குடிக்கணும். அந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்குமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரெகுலராக நம்ம சமையலில் யூஸ் பண்ணுற கொத்தமல்லி தான். அந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா, கொத்தமல்லி இலையை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், கொத்தமல்லி விதை கிடையாது. இந்த கொத்தமல்லி இலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ஜூஸாக செஞ்சு குடிக்கணும். எப்படி ஜூஸ் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது மூணுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு ஒரு இஞ்சி சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு இல்லது மூணு பல் பூண்டு, ரெண்டே ரெண்டு மிளகு இல்லை ஒரு மூணு மிளகு கூட சேர்த்துக்கோங்க. இல்லை மிளகு சேர்க்கலை அப்படின்னா, நீங்கள் ஜூஸ் அடித்ததுக்கப்புறம் மேலே வந்து லைட்டாக மிளகுத்தூளும் சீரகத்தூளும் கலந்து குடிக்கலாம். இப்போ நீங்கள் ஜூஸ் அடிச்சுட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே ராவாகவும் குடிக்கலாம். இல்லை குடிக்க முடியலை அப்படிங்கிறவங்க லைட்டாக தேனோ இல்லை பனங்கற்கண்டோ இல்லை வேறு ஏதாவது இனிப்பு வகையை வந்து நீங்கள் அதில் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் குடிக்கலாம். குடிக்கும்போது லைட்டாக பெப்பரும் சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏர்லி மார்னிங் குடிச்சிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை நீங்கள் அப்படியே குடிக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வடிகட்டி ஜூஸாகவும் குடிக்கலாம். ஏர்லி மார்னிங் என்னால் குடிக்க முடியாது அப்படிங்கிறவங்க, நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நடுவில் ஏதாவது பிரேக் டைமில் கூட நீங்கள் இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜூஸை பார்த்திங்கன்னா டெய்லி குடிச்சிட்டு வாங்க. ஒரு 48 நாளைக்காவது தொடர்ந்து குடிங்க. இதை தொடர்ந்து குடிக்கும்போது உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சீக்கிரமே க்யூர் ஆகிறதுக்கு இந்த கொத்தமல்லி இலை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களோட பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தால் கூட இந்த ஜூஸ் குடிக்கும்போதும் உடல் உஷ்ணம் கம்மியாகும். உடல் உஷ்ணம் கம்மியாயிடுச்சுனாலே உங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி ஸ்பெர்மோட ஸ்ட்ரென்த்தும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். அதனால் டெய்லி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஜூஸ் குடி
போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் டைமில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், க்ளோ வாட்டர் எடுத்துக்கோங்க. க்ளோ வாட்டர் பார்த்திங்கன்னா பீரியட் ஆரம்பித்ததுலேருந்து ஓவுலேஷன் வரைக்கும் நீங்கள் க்ளோ வாட்டர் எடுத்துக்கலாம். இந்த க்ளோ வாட்டர் குடிக்கும்போது உங்களோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். கருமுட்டை வெடிக்கிறதுக்கு க்ளோ வாட்டர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நான் சொன்ன இந்த கொத்தமல்லி ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளோ வாட்டரும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் க்ளோ வாட்டர் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டைம் தான் எடுத்துக்கணும். ஆனால் கொத்தமல்லி ஜூஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஜூஸையுமே நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க, நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். டெய்லி குடிக்க முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு மூணு தடவையாவது, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் குடிக்கலாம். குடிக்கும்போது நீங்கள் ரிசல்ட்டை வந்து கண் கூட பார்ப்பீங்க. இப்போ இதெல்லாம் குடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்கோர்ஸில் எப்போ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே உங்களோட ஓவுலேஷன் வந்து 30, அதாவது பீரியட் 30 நாளைக்கு ஒன்ஸ் வருது அப்படின்னா அதில் பாதி நாள் தான் 15 உங்களோட ஓவுலேஷன். அப்போ 15 முன்னாடி ரெண்டு நாள்லேருந்தே நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். 13 நாள்லேருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கலாம். டெய்லி இருக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கலாம். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருமுட்டை வெடித்ததுலேருந்து ஒரு நாள் வரைக்கும் 24 மணி நேரம் வரைக்கும் உயிரோடு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்டர்கோர்ஸ் ரெண்டு நாள் முன்னாடி இருந்தீங்க அப்படின்னா விந்துக்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் உங்களோட கருமுட்டைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். விந்து பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் உங்களோட ஃபெல்லோபியன் டியூப்லேயே சுற்றிட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களோட கருமுட்டை வெடிச்சிச்சு அப்படின்னா ரெண்டு மீட்டப்பாகி கருவாக உருவாகும். அப்படி உருவான கரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெல்லோபியன் டியூப்லேருந்து நகர்ந்து திரும்பவும் போய் கர்ப்பப்பையில் போய் பதியும். அப்படி கர்ப்பப்பையில் போய் நல்லா பதிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம் ஸ்டார்ட் ஆகிடும். கர்ப்பப்பையில் போய் இம்ப்ளான்டேஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் கரு நல்லா ஸ்ட்ரென்த்தனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளான்ட் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது அபார்ட் ஆகி பீரியடாக வெளியில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட கரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளான்ட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதை பார்த்து நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் இதில் சிம்பிளாக ஒரு 4-5 சிம்டம்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ ஆல்ரெடி டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாகவே உங்களுக்கு கரு வந்து கர்ப்பப்பையில் போய் பதிஞ்சிருச்சு அப்படின்னாலே நிறையா பேர் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. எப்பயும் செய்கிற வேலையாக தான் இருக்கும், அதை கூட உங்களால் செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஹெவி ஆகிடும், அதாவது ஃபீவர் வர்ற அளவுக்கு பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு ஸ்டார்டிங்லேயே வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும். பிடிச்ச உணவாக இருந்தால் கூட அந்த உணவை சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பிடிக்காது. எந்த உணவை பார்த்தாலும் அவங்களுக்கு ஏதோ அருவறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு பீரியட் தள்ளி போயிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு கீழே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் மித்த சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்க்கும் நான் அவங்களுக்கு வந்து சொல்லுவேன். அவங்களுக்கும் நீங்கள் சொல்கிற தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்படிலாம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி இன்னொரு ஒரு ப்ரெக்னென்ஸ் ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.